தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோயில்களில் தேர் திருவிழா, தை மாத பிரதோஷ வழிபாடு, தீமிதி திருவிழா உள்ளிட்டவை வெகு சிறப்பாக நடைபெற்றன. புதுக்கோட்டை அருகே வெள்ளனூர் அழகநாச்சியம்மன் திருக்கோவிலில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் தாரை தப்பட்டைகள் முழங்க மேலதாளத்துடன் அழகநாச்சியம்மன் தேரில் அமர்ந்தவாறு முக்கிய வீதி வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தின் பிரதோஷத்தையொட்டி நந்தி பகவானுக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து மலர் மாலைகள், அருகம்புல், வில்வ இலைகளை கொண்ட சிறப்பு அலங்காரங்கள் மற்றும் மகா தீபாராதனைகளும் நடைபெற்றன. பின்னர் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி அம்மன் சிறப்பு அலங்காரத்துடன் சாமி உட்பிரகாரத்தில் விழா வந்தார். நாமக்கல் மாவட்டம் ஒருவத்தூரில் உள்ள ஸ்ரீ பாலாம்பிகை சமேத ஸ்ரீ வஜ்ரபாணீஸ்வரர் சிவ ஆலயத்தில் தை மாத பிரதோஷத்தையொட்டி மூலவர் ஸ்ரீ வஜ்ரபாணீஸ்வரர் மற்றும் நந்திகேஸ்வரருக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், இளநீர் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சுவாமி ரிஷப வாகனத்தில் திருக்கோயில் சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சி தந்தார். கரூரில் உள்ள கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் தை மாத பிரதோஷ விழாவையொட்டி நந்தி பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால், தயிர், பஞ்சாமிரதம், தேன் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து நந்தி பகவானுக்கு பட்டாடை உடுத்தி வெள்ளி கவசம் சாத்தப்பட்டு வண்ண மாலைகளால் அலங்காரம் செய்யப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருப்பொன்கூர் அருள்மிகு சவுந்தரநாயகி உடனுரை சிவலோகநாத சுவாமி கோவிலில் தை மாத பிரதோஷத்தையொட்டி நந்தி பகவானுக்கு பால், தயிர், சந்தனம், திரவிய பொடி உட்பட பல்வேறு வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து புதிய வஸ்திரங்கள் சாற்றப்பட்டு அருகம்புல், வில்வ இலை, மலர் மாலைகள் அணிவித்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. தை மாத பிரதோஷ தினத்தையொட்டி அரியலூர் மாவட்டம் திருமலபாடியில் உள்ள அருள்மிகு வைத்தியநாத சுவாமி கோவிலில் நந்தியம் பெருமானுக்கு திரவிய பொடி, பால், தயிர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியின் அருளை பெற்றனர். தருமபுரி மாவட்டம் ஆலமரத்தூர் கிராமத்தில் உள்ள ஓங்காளியம்மன் கோயிலில் தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் கோயில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த 20 அடி நீளம் கொண்ட தீ குண்டத்தில் ஏராளமான பக்தர்கள் தீ மிதித்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தி அம்மனை வழிபட்டனர். கோவை மாவட்டம் ஆனைமலை மாசாணியம்மன் குண்டம் திருவிழாவை முன்னிட்டு 85 அடி உயர மூங்கில் கொடிமரம் சர்க்கார்பதி வனப்பகுதியில் இருந்து கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டது. திருவிழா நாளை தொடங்க உள்ள நிலையில் இதில் பக்தர்கள் தங்கள் தோள்களில் மூங்கில் கொடிமரத்தை ஊர்வலமாக கொண்டு வந்தனர். வேட்டி முடிச்சு கட்டிக்க
தை மாத தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு சிவன் ஆலயங்களில் உள்ள நந்தி பகவானுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெருவுடையார் கோயில் மகாநந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாரதனைகள் நடைபெற்றன. பிரதோஷம் காண்பதால் சகல ஐஸ்வர்யங்கள் கிடைப்பதுடன் தோஷங்கள் விலகும் என்பது ஐதீகம் என்பதால் இதில் திரளான பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள பெரிய நந்திக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனைகள் நடைபெற்றன. இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அருணாச்சலேஸ்வரரை வழிபட்டனர். சனி பகவானின் பிரதான ஸ்தலமான திருநள்ளாறு தர்ப்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ தின சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் கோயில் யானை பிராணம்மாள் ஆலயத்தை வலம் வந்து நந்தி பகவானை தும்பிக்கை தூக்கி வணங்கியது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஜலகதீஸ்வரர் கோவிலில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு விமரிசையாக நடைபெற்றது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நந்தி பகவான் பக்தர்களுக்கு காட்சியளிக்க திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலமாக விளங்கும் திருமானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் தை மாத தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. நந்தி பகவானுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனைகளில் பக்தர்கள் பலர் பங்கேற்று பிரதோஷ வழிபாடு செய்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அமைந்துள்ள விருதாம்பிகை பாலாம்பிகை உடனுறை விருதகிரீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் நந்தீஸ்வரருக்கு அருகம்புல் வெல்வம் மற்றும் மலர் மாலைகள் அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. தூத்துக்குடியில் பிரதோஷ தினத்தை முன்னிட்டு பாகந்திரிகால் உடனுறை சங்கர ராமேஸ்வரர் ஆலயத்தில் நந்தி பகவான் மற்றும் சுவாமிக்கு பல்வேறு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு பூஜை நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நல்ல காரணம்